வழங்க வேண்டிய வாழ்விலிருந்து திசை திரும்புகின்றன. இந்த நூலிடையின் திருப்பத்தை தான் அரசியல் நுழைகிறது. முதலாளித்துவத்தின் வழிநடத்துகையிலான இந்த போர் மக்களின் அறியாமை மீது நிகழ்த்தப்படுகிற போர். விஜயலட்சுமி மொழிபெயர்த்திருக்கும் ஆப்கான் பெண்களின் வாய்மொழி பாடல்களும் கவிதைகளும் தொகுதியில் வல்லரசுகள் ஆயுத குழுக்களின் உற்பத்தி தொழிற்சாலையாக இருந்துள்ளதை, குறிப்பாக இஸ்லாம் தீவிரவாதத்தை உலகளவில் பரப்புரை செய்வதில் அமெரிக்காவின் பங்கு எத்தகையது என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகில் பெரும்பாலான அரசியல் மத அடிப்படை வாதத்தினால், ஏகாதிபத்திய அடிப்படை வாதத்தினாலுமே உறுதியடைந்திருக்கின்றன. இஸ்ரேல் யூடாலிசம் இல்லை என்றால் இஸ்ரேல் சரிந்துவிடும். இஸ்லாம் இல்லை என்றால் பாகிஸ்தான் சரிந்துவிடும். இஸ்லாமும் இஸ்லாமிய சட்டங்களாக பார்க்கப்படுகின்ற சரியா இல்லை என்றால் சவுதி போன்ற வளைகுடா நாடுகள் வீழ்ந்து போகும். பௌத்தம் இல்லை என்றால் தாய்வானின் முகம் எப்படி இருந்திருக்கும்? ஐரோப்பாவிலும் மேற்குலகத்திலும் ஏகாதிபத்திய அடிப்படைவாதம் இல்லை என்றால் அதன் அரசியல் முகத்தை சர்வதேசம் பார்த்திருக்க முடியுமா? ஆக ஏகாதிபத்தியம் முடிவு செய்கிற அரசியலுக்கு மதங்கள் இலக்காகி உள்ளன. மூன்றாம் உலக நாடுகளில் அரசியல் நோக்கத்திற்கு உதவும் வகையில் மதவெறி ஊட்டப்படுகின்றது. மத இயக்கங்கள் அரசுகளை தோற்றுவிக்கின்றன. அரசியல் அடிப்படைவாதமும் மத இயக்கங்களை அரசுகள் தோற்றுவிக்கின்ற அரசியல் அடிப்படைவாதம் இரண்டும் ஒரு புள்ளியில் துவங்குகின்ற இரு கோடுகள். அடிப்படைவாதம் இரண்டு. ஒன்று மத அடிப்படைவாதம், மற்றது ஏகாதிபத்திய அடிப்படைவாதம். மத அடிப்படைவாதம் பல கூறுகளை கொண்டது. ஒன்று தன்னுடைய மதம் வெற்றி பெற வேண்டும் என்பது. இன்னொன்று ஏனைய மதங்களை அழிக்க வேண்டும் என்பது. இவ்விரு கூறுகளே போர் உருவாக்கத்தின் பிரதான கூறுகள். ஐரோப்பிய மற்றும் மேற்குலக நாடுகள் ஏனைய மதங்களை அழிப்பதை நோக்கமாக கொண்டவை. இந்த ஏகாதிபத்திய அஜெண்டாவில் அகப்படுகின்றவர்கள் அதிகார போட்டியில் மதங்களை பகடையாக்கி போர் செய்கின்றனர். போர் முதலாளித்துவத்தின் பெருபேறு. வெற்றி என்கிற ஒரே ஒரு ஆதாயத்தை அடைவதே போர்கள் அனைத்தினதும் ஒரே இலக்கு. இதற்குள் சாமானிய மக்களை உள்வாங்க இருக்கக்கூடிய ஒரே வழி மதம் மட்டுமே. முதலாளித்துவ நாடுகளின் வணிக பெருக்கத்திற்கும் ஏனைய நாடுகளில் காலூன்றவும் வணிகம் வழி செய்கிறது. ஆக யுத்தம் வணிகத்தை வளர்க்க உதவுகிறது. இரு மனிதர்களுக்கிடையே சுயநல அக்கறையை தவிர வேறெந்த உறவும் இல்லை என்பதாக வாழ்வை மாற்றிவிட்டதில் வணிகம் பெரும் வெற்றி கண்டிருக்கிறது. முடிவற்ற ஆதாயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வணிகத்திற்கு அரசியலும், அரசியலுக்கு வணிகமும் மாறி மாறி உதவுகின்றன. ஏகபோக வணிக நிறுவனங்கள் அரசுகளையும் ஊடகங்களையும் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து முழு சமூக அரசியல் அமைப்பு முறையையும் தங்களது வேலையாட்களாக மாற்றிவிட்டு இருக்கின்றன. அடிப்படைவாதம் என்பது இங்கே வெறுமனே மதம் சார்ந்த ஒன்று அல்ல. அது ஏகாதிபத்திய அரசியல். ஒரு வணிகத்திற்கான முதலீடு. ஒரு நாட்டிற்குள் பிரதேசத்திற்குள் மத வெறியுடன் கூடிய ஒரு கூட்டம் செயற்படுகின்றது என்றால் அது பல்வேறு அரசியல் பொருளாதார பின்னணிகளின் பாட்பட்டதே. அடிப்படைவாதம் ஏன் பெண்களை குறிவைக்கின்றது? பெண்கள் மீதான அடக்குமுறை முதலாளித்துவத்தின் பிரிக்க முடியாத பகுதி. சமகால மத ரீதியான இயக்கங்களின் அரசியல் ஆதிக்கம் மிக வறியது. இது எப்படியானது என்றால் பெண்களையும் உள்வாங்கிக் கொண்ட வகையில் பெண்களுக்கு அநீதி இழைக்கின்ற முறைமையுடன் கூடிய ஆபத்தான ஒரு வலிய சக்தி. இந்த பின்னணிகளின் தெளிவுடன் தான் ஆப்கானிஸ்தான் நாட்டையும் தலிபானியர்களையும் விளங்கிக் கொள்ள முடியும். ஏகாதிபத்திய அமெரிக்கா சோசியலிச சோவியத் யூனியனுக்கிடையே நடந்த உலகளாவிய பனிப்போரின் ஒரு பகுதியாக சோவியத் படைகள் ஆப்கானிஸ்தானுக்குள் புகுந்தன. மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆட்சிக்கு ஆதரவாக சோவியத் யூனியன் இருந்தது. அங்கே மக்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்கள். சிறுமிகள் பள்ளி செல்கிறார்கள். பெண்கள் பணிபுரிகிறார்கள், பயணம் செய்கிறார்கள், அரசியலிலும் செயற்படுகிறார்கள். இப்படியே சுமூகமாக வாழ்ந்தால்
அமெரிக்காவின் ஏகாதிபத்தியம் சோவியத் யூனியனிடம் தோற்றுப்போனதாக ஆகிவிடாதா? அமெரிக்காவின் துணையுடன் உள்நாட்டு போர் துவங்கப்படுகிறது. பர்தா அணியாத பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். மக்களுக்கு சுதந்திரமான நிம்மதியான வாழ்வை அளித்ததற்காக அரசர் பொது இடத்தில் தூக்கிலிடப்படுகிறார். அமெரிக்கா ஆதரவுடன் முஜாஹிதீன்களின் சாம்ராஜ்யம் ஆரம்பமாகிறது. முஜாஹிதீன்கள் ஒரு ஜாஹிலிய ஆட்சியை நிலைநாட்டுகிறார்கள். ஜாஹிலிய ஆட்சி என்ற பதம் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். இஸ்லாத்திற்கு முற்பட்ட காலத்தில் இருந்த ஒரு காலகட்டம். பெண்களை சிசு கொலை செய்கின்ற, பெண் சிறுமிகளை கொலை செய்கின்ற, பெண்களை வியாபாரம் செய்கின்ற மிக மோசமான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகின்ற பகுதி இஸ்லாமிய வரலாற்றிலே வருகின்ற ஒரு காலகட்டம். இஸ்லாத்திற்கு முன்னைய ஒரு காலகட்டம். அப்படியான ஒரு காலகட்டத்திற்கு இந்த ஆப்கானிஸ்தானை விட்டு செல்கிறார்கள் இவர்கள். உள்நாட்டு போர் தொடர்கிறது. முஜாஹிதீன்களிடமிருந்து ஆட்சியை கைப்பற்ற தலிபானியர்கள் போராடுகிறார்கள். அந்த போரில் வெற்றியும் பெறுகிறார்கள். மத அடிப்படை நிலை பெற ஏகாதிபத்திய அடிப்படை வாதத்தின் துணை தேவைப்படுகிறது. அல்லது ஏகாதிபத்தியின் அதிகாரத்தை நிலைநிறுத்த மத அடிப்படைவாதம் தோற்றுவிக்கப்படுகின்றது. முனை திருப்பிய வாள்களாக மினுங்குகிற பெண்கள் உரைகளுக்குள் அடைத்து வைக்கப்படுகின்றன. உரையிடப்பட்ட வாள்கள் என்பதற்காக அவை கூர்மங்கி போய் விடுவதில்லை. அடக்கு முறையில் வாழ்வதற்காக பெண்கள் அடிமைகளாக மாறிவிடுவதில்லை. இஸ்ரேலிய பெண் கவிஞரான தாஹியா ராவிகோத் இஸ்ரேலிய இராணுவத்தினால் அராபிய பெண் ஒருவர் பாலியல் வன்புறவு செய்யப்பட்டதை பதிவு செய்கிற கவிதையில் என்னால் விலகிச் செல்ல முடியும், எனக்கு நானே சொல்லிக் கொள்கிறேன் என எழுதுகிறார். பெண்கள் தங்களுடைய துயரங்களை பதிவு செய்வதற்காகவே அவர்கள் எழுத துவங்குகிறார்கள். ஈராக்கின் மிகச்சிறந்த ஆண் கவிஞர்கள் பலர் சிறையிலும், பெண் கவிஞர்கள் பலர் ஐரோப்பிய மேற்குலக நாடுகளிலும் அகதிகளாக வாழ்கின்றனர். அடக்குமுறை அரசியலுக்கு படைப்பாளிகள் எதிரிகள். படைப்பாளியின் மிக பிரதான எதிரி அரசியல். இதைத்தான் நைஜீரிய கவிஞரான கிறிஸ்டோபர் ராக்ஸிபோ கூறுகிறார். Poetry is not an alternative to living. It's only one way of supplementing life. கவிதை என்பது வாழ்வுக்கு மாற்றல்ல, வாழ்வை குறை நிரப்புவதில் அது ஒரு வழி மட்டுமே. கிறிஸ்டோபர் ஆக்சிபோ சொல்கிறபடி தலிபான் பெண்கள் கவிதைகளால் வாழ்வை குறை நிரப்ப முற்பட்டிருக்கிறார்கள். கடவுளே, தலிபான்களின் தாய்மார்களையும் மகளையும் கொன்றுவிடு. ஜிஹாத்திற்காக அவர்கள் போராடப் போவதில்லை. பிறகு ஏன் தங்கள் சுருள் முடிக்கு எண்ணெய் பூச வேண்டும்? தொடர்ச்சியாக இரு வேறுபட்ட ஏகாதிபத்திய அடக்குமுறையின் கீழும் மத ஆதிக்கத்தின் கீழும் வாழ்கிற மக்கள் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடைப்பட்ட செயல்கள் அனைத்தும் புனித போர் புரிவதற்காகவே என்று தலிபானியர்களால் செய்யப்படுகின்ற பிரச்சாரத்தை இப்படி கவிதையில் விமர்சிக்கிறார்கள். இந்த கவிதை லண்டாய் தொகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. லண்டாய் நூலில் வருகிற சொலவடைகளும் கவிதைகளும் ஆப்கான் பெண்களின் வாழ்வை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றன. கவிதைகளை எழுதுவதற்காக பெண்கள் உயிரை தியாகம் செய்கின்றார்கள், உயிரை அர்ப்பணம் செய்கிற அளவு ஆபத்தை தேடி செல்கிறார்கள் என்பது மிக மீள முடியாத துயர வெளிக்குள் ஆழ தள்ளிவிடுகிறது நம்மை. இதில் உள்ள சொல்வடைகளும் கவிதைகளும் சேகரிக்கப்பட்ட விதங்களும் பெண் கவிஞர்களின் மின்னஞ்சல் பரிமாற்றங்களும் இந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. சஹாரா என்ற பெண் கவிஞர் எழுதிய கவிதைகளின் சில வரிகளை படிக்கிற போது நமக்கு ஏற்படக்கூடிய தார்மீக கோபம் பன்மடங்காகின்றது. குர்கா அணிந்திருப்பதால் தவறி விழுகிற தனது பாட்டியை சஹாரா அவரது கவிதையில் பதிவு செய்கிறார். வணிக உலகின் மிகப்பெரிய சந்தை பொருளாக மாறியிருக்கிறது குர்காவை பெண்கள் அணிந்தே ஆக வேண்டும் என்கின்ற நிலை. இது ஒரு நிர்பந்தமான நிலையாக பார்க்கப்பட்ட போது ஒரு சாதாரணமான நிலையாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த உரையின் ஒரு இடத்தில் குறிப்பிட்டது போல மத அடிப்படை வாதம் என்ற வலுவான செயற்பாடு பெண்களுக்கு எதிராக இருக்கிற அதே நேரம் பெண்களை உள்வாங்கியதாகவும் இருக்குள்ளது. இலங்கை இந்தியாவில் கூட குர்கா அணிவது முகத்தை திரையிட்டு மறைப்பதெல்லாம்
வளைந்து திணிக்கப்பட்டு வருகின்றன. இது மத அடிப்படை வாதத்தின் மிகப்பெரிய நிகழ்ச்சி நிறங்களில் ஒன்று. புர்கா இஸ்லாமிய பெண்களின் அடையாள உரித்தாக கொள்ளப்படுகின்றது. புர்கா அணியாத பெண்ணொருவர் ஈரானில் ஆசிட் வீழ்ச்சிக்குள்ளானதாக அண்மையில் அறிக்கை ஒன்றில் படித்தேன். ஒரு பெண் என்ன உடை உடுத்த வேண்டும், எதை பேச வேண்டும், எப்படி சிரிக்க வேண்டும், அனைத்தையும் ஆண்கள் தீர்மானம் செய்கின்றனர். அந்த தீர்மானங்களுக்கு மத சாயங்களை பூசுகின்றனர். மனித மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட மதங்கள் இப்பொழுது மதத்திற்காக மனிதன் என்பதாக மாறியுள்ளது. எல்லா மதங்களும் கடவுளின் பெயரால் இன்னொரின் அயோக்கியத்தனங்களை செய்கின்றன. சிஸ்டர் ஜெஸ்மின் ஆமன் என்ற தன் வரலாறு நூலில் மடங்களுக்குள் நடக்கும் ஆன்மீக மீறல்கள், ரகசிய கொடுமைகள் குறித்து விரிவாக எழுதியுள்ளார். துறவு வாழ்வில் இருக்கிற சுயநலத்தின் கூச்சலே கன்னியாஸ்திரி வாழ்க்கையையும் மடத்தையும் துறப்பதற்கு தன்னை தூண்டியது என்கிறார். இந்து மதத்தின் சடங்குகளுள் பல வெட்கக்கேடான, அறிவுடன் தொடர்பு அற்றதாக, பெண்களை பொருட்படுத்தாதவையாக இருப்பதை பார்க்கிறோம். இந்து மதத்திற்குள் இருக்கின்ற சாதி பாகுபாடுகளே, சாதி பாகுபாடுகள் பெண்களையே அதிகம் பாதிக்கின்றன. இந்த கேடுகட்ட நிலைக்காக படைப்புலக பெண்கள் பலர் தங்கள் படைப்புகள் வழியாக போராடுவதையே நாம் நேரே காணுகின்றோம். பெண்கள் மதங்களால் கையாளப்படுவதையும் அதனை கிளர்த்து வருகிற பெண்களின் படைப்புகள் குறித்து பேச நிறைய இருக்கிறது. ஆப்கானின் சுதந்திர பூவான மலாலாவின் நான் மலாலா என்ற தன் வரலாறு புத்தகத்தை தலிபான் தடை செய்துள்ளது. படைப்புக்கான அடிப்படைவாதத்தின் தடை என்பது மெல்ல கொள்கிற விஷம் போன்றது. அடிப்படைவாதத்திற்கு எதிரான படைப்பு ஒருபோதும் அமைதியாக கிடப்பதில்லை. அது காலத்தால் பேசப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியது. பெண்களின் சுதந்திர குரல்கள் அடிப்படைவாதிகளுக்கு பேய்களின் கூச்சலை போன்று தொந்தரவு செய்கின்றது. கல்வி உரிமையை பறிக்கிற தலிபானியர்களின் கழுத்துகளை நெருக்கிற வலுவான கைகள் இல்லாத போதும் அங்குள்ள பெண்கள் வலுவான திடமான மனத்தை கொண்டுள்ளனர் என்பதை லண்டாய் தெளிவுபடுத்துகின்றது. லண்டாயில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் அவற்றின் மொழியினாலோ இலக்கிய தரத்தினாலோ மேம்பட்ட கவிதைகள் இல்லை. இந்த கவிதைகள் இரத்த காயங்களின் துருவாடை. இவை தரம் பிரிக்கக்கூடியதில்லை. ஆப்கான் பெண் கவிதைகள் ஒரு காயத்தில் உண்டான இன்னொரு காயம். லண்டாய் தொகுதியில் இடம்பெற்றுள்ள கவிதைகளில் என்னை பாதித்த ஒரு நீண்ட கவிதை இது. சில வரிகளை மட்டும் இங்கே படிக்கிறேன். கடவுளே, நீ பெண்ணாக இருந்திருந்தால், ஒரு ஆப்கான் பெண்ணாக இருந்திருந்தால் நீ வருத்தப்பட்டிருப்பாய். நீ ஏன் பெண்களை படைத்தாய்? என் விலை ஆயிரக்கணக்கான டாலர்கள், ஆனால் என் கண்ணீருக்கு விலை இல்லை, விலையே இல்லை. என் செதுக்கப்பட்ட நகங்கள், என் இரும்பை போல் உறுதியான உடல் எல்லாமே புர்காவால் மறைக்கப்பட்டுள்ளன. நான் வலிகளால் மூடப்பட்டுள்ளேன். கடவுளே, குரானில் உன்னை நீதியின் கடவுள் என்கிறாய். கடவுளே, நான் சபதமிடுகிறேன், பெண்களுக்கு எதிரான அநீதியை நீ நிறுத்தும் வரையில் உன்னை மீண்டும் தொழுவதற்கு கையேந்த மாட்டேன். நான் உன் குரானை தொட மாட்டேன், உம்மை இறைவா என அழைக்க மாட்டேன் என்கிற வரிகள் கடவுளின் பெயரிலான போர் எப்படி கடவுளுக்கு எதிரானதாக திருப்புகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகிறது. இந்த கவிதை யாரால் எழுதப்பட்டது என்று தெரியவில்லை என்பதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ளவும் முடிகிறது. இது நிச்சயமாக தலிபானியர்களின் துப்பாக்கி முனைக்கோ தூக்கு மேடைக்கோ இழுத்துச் செல்லக்கூடிய கவிதையே. நம் எல்லோருக்கும் தெரியும் பங்களாதேஷ் எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரீன். அவர் எதற்காக நாடு கடத்தப்பட்டார்? அவருடைய தலையை கொண்டு வருவோருக்கு சன்மானம் என்பதான நிலைக்கு அடிப்படைவாதத்தின் கூலிகள் ஏன் கூப்பாடிட்டனர்? அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் எதிரொலி பங்களாதேசில் எதிரொலித்தது. பங்களாதேசில் சிறுபான்மையினராக இந்துக்கள் வாழ்ந்தனர். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்காக பங்களாதேஷ் முஸ்லிம் மக்கள் அங்குள்ள இந்துக்களை படுகொலை செய்கின்றனர். இந்த வரலாற்று கரை படிந்த கதையையே லஜ்ஜாவில் தஸ்லிமா நஸ்ரீன் எழுதினார். உண்மை என்பது எப்போதும் கசப்பானது. சமூகத்திற்கு எதிரான உண்மைகளை விழுங்கி ஏப்பமிடுகிறவர்களாக எந்த ஒரு கடைப்பாளியாலும் இருக்க முடிவதில்லை. அவர்கள் உண்மைகளை வாங்கி எடுக்கவே விரும்புகிறார்கள்.
தொடர்ச்சியாக மத அடிப்படைவாதத்திற்கு எதிரான குரல்கள் பல நிலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிற முக்கிய தருணம் ஒன்று லண்டாயை தோழி விஜயலட்சுமி கொண்டு வந்திருப்பதற்கு நான் உண்மையில் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இதுவரை தலிபான் பெண்கள் வாழ்வு குறித்த பதிவுகள் தமிழில் வந்திராத சூழலில் லிண்டா அதிக முக்கியத்துவத்தை பெறுகிறது. இதற்காக பாடுபட்ட விஜயலட்சுமியின் உழைப்பையும் மனத்தையும் எண்ணி பெருமிதம் அடைகிறேன். இறுதியாக துவக்கத்தில் அண்ணா அஹமதோவாவின் கவிதை வரிகளுடன் இங்கே எனது உரையை ஆரம்பித்திருந்தேன். 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த ருஷிய கவிஞர்களில் ஒருவர், சோவியத் குடியரசில் லெனின் கிராடு முற்றுகைக்கு பிறகு பல்வேறு விதமான தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்தவர், கலை கலாச்சார காவலர்களால் அச்சுறுத்தப்பட்டு பாதுகாப்பு காவலர்களின் தொடர்ச்சியான கண்காணிப்பில் கட்டாயமாக வாழ நிர்பந்திக்கப்பட்டிருந்தார். இப்படியான அடக்குமுறைக்குள் வாழ்ந்த அண்ணா அஹமதோவா இறந்த போது 1000 இளைஞர்கள் அவரது இரங்கல் கூட்டத்திற்காக தேவாலயத்தில் ஒன்று திரண்டனர். ஏன்? ருஷிய மக்களுக்கு அவர் என்ன செய்து விட்டார் என்பதற்காக மக்களும் இளைஞர்களும் அவர் அஞ்சலி கூட்டத்திற்கு திரண்டனர். ஏனென்றால் அவர் ருஷ்யாவின் மனச்சாட்சியாக வாழ்ந்தார். தனக்கு எதிரான அத்தனை அடக்குமுறைகளையும் தாங்கிக் கொண்டு விடாப்பிடியாக எழுதினார். அடக்குமுறையின் சாட்சியமாக கவிதைகளை படைத்தார். வாழ்ந்த மண்ணுக்கு வாழப்போகிற சந்ததிகளுக்கு தனது கவிதைகளால் மகத்தான பணியை செய்திருக்கிறார் அண்ணா அஹமதோவா. இப்படி அண்ணா அஹமதோவா மட்டும் கிடையாது, இவர் ஒரு துளிதான். உலகம் கூறாகவும் இவருக்கு முன்னும் பின்னும் அடக்குமுறைக்கும் அடிப்படைவாதத்திற்கும் எதிரான பெண் படைப்பாளிகள் போராடி வந்திருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறோம். இதன் நீட்சியாக நம்முடைய காலத்தில் பெண் படைப்பாளிகளுக்கு எதிரான போரை நாம் பார்க்கிறோம். இந்த போர் முடியக்கூடிய ஒன்று இல்லை. எப்படி இந்த போர் முடியக்கூடியதில்லையோ அப்படியே இதற்கான போராட்டம் என்பது முடியக்கூடியதில்லை. குறைந்தபட்சம் அண்ணா அஹமதோவாவுக்கு கிடைத்த மரியாதை போன்று மரணத்தின் பின்பு மக்கள் நம் மீது இரக்கம் கொள்ளலாம். ஏன், நம்மை தெரிந்து கொள்ளாமலும் போகலாம். ஆனால் நமது பணி என்பது மிக முக்கியமானது. மத அடிப்படைவாதிகளின் நெஞ்சுகளில் ஓங்கி உதைக்க நம்மால் முடியாதென்றாலும் நம் பேனா முனைகளால் அவர்களின் மூளைகளை குடைவோம். சிறப்புரையாற்றிய மக்கள் கவிஞரை குலாப் அவர்கள் அவர்களுக்கு இந்த நிகழ்வின் சார்பாக, நிகழ்வு ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். லண்டாய் கவிதை நூல் குறித்து ஒரு கட்டுரையை பார்த்து வாசிப்பது போன்ற துணியில் வாசித்து இறுதியாக விசில் தொட்டு கரகோசம் வரைக்கும் ஒருவரையுமே வாங்கிவிட்டார். சிறகு முளை துவன் உம்மத் ஒவ்வா போன்ற இரண்டு கவிதை தொகுப்புகள் ஒரு நாவல் மூலமாக தமிழ்நாட்டில் தன்னை இலங்கை எழுத்தாளராக பிரகடனப்படுத்திய சர்மலா சையத் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக லண்டாய் ஆப்கான் பெண்களின் வாய்மொழி பாடல்களும் நெடும் கவிதைகளும் என்கின்ற தொகுப்பு குறித்து கவிஞர் ஜாலநாதி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். விஜயலட்சுமி அவர்கள் நம்மிடம் கொடுத்திருக்கிற லண்டாய் என்ற மிக சிறந்த ஆயுதத்தினுடைய வெளியீட்டு விழாவின் தலைவர், சுதந்திர போராட்டத்தினுடைய வீரர். சுதந்திர போராட்டம் நடக்கிற பொழுது போராட்டவாதிகளை காட்டிக் கொடுத்தவர்களுக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கிற நேரத்தில், 7 ஆண்டு சிறையில் இருந்து விட்டு விடுதலைக்காக போராடி வந்த எங்கள் திராவிட ரத்னா ஐயா நெல்லக்கண்ணா அவர்களே மிக சிறப்பாக உரையாற்றி நம்மிடமிருந்து விடை பெற்றிருக்கிற எங்கள் தேசிய கவிஞன் இன்குலாப் அவர்களே, அற்புதமான ஒரு கட்டுரையை வாசித்திருக்கிற கவிஞர் சர்மிளா அவர்களே, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பெண் கவிஞர்களுடைய பட்டியலையும் அவர்களுடைய கவிதைகளையும்
மிகச் சிறப்பாக இங்கே எடுத்துரைத்து ஒரு அருமையான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற தோழர் கவிதா அவர்கள் அவையில் அமர்ந்திருக்கிற தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்